இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் பேட்டரியில் எதுக்கு வந்து மூணு டெர்மினல் வந்து இருக்குது, மூணு டெர்மினல் இல்லாட்டி நாலு டெர்மினல் இருக்குது. அதாவது பேசி மொபைலில் பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் இருக்கும், ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நாலு டெர்மினல் இருக்கும். நம்ம வந்து எல்லா மொபைலும் இந்த டெர்மினல் வந்து பார்த்துருப்போம். இந்த மொபைல் இந்த டெர்மினல் வந்து எதுக்காக இருக்குது, இந்த டெர்மினலோட வேலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நார்மல் பேட்டரி வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு ரெண்டு சைடு இருக்கும். பெரிய பேட்டரியாக இருந்தாலும் சரி, சின்ன பேட்டரியாக இருந்தாலும் சரி, நார்மலாக அதுக்கு எத்தனை சைடு இருக்கும்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு ரெண்டு சைடு தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த மொபைல் பேட்டரியில் மட்டும் பார்த்திங்கன்னா, பேசி மொபைல் பேட்டரியில் பார்த்திங்கன்னா மூணு டெர்மினல் இருக்கும், ஆண்ட்ராய்டு மொபைல் டெர்மினலில் பார்த்திங்கன்னா மொபைல் பேட்டரியில் பார்த்திங்கன்னா நாலு டெர்மினல் இருக்கும். இது எதுக்காக இருக்குது, இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பேசிக் மொபைலில் இருக்க மூணு டெர்மினல் வந்து அதோட அர்த்தம் என்னன்னா, அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பாசிட்டிவ், கடைசியாக இருக்கிறது நெகட்டிவ். நடுவில் இருக்க இந்த டெர்மினலோட பேர் என்ன, இதுக்கு இந்த டெர்மினலோட பேர் வந்து பிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. பிஎஸ்ஐங்கிறது என்னன்னா பேட்டரி சிஸ்டம் இண்டிகேட்டர் இல்லாட்டி பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். அதாவது அந்த நம்ம மொபைலில் சின்ன மொபைல் வச்சுருக்கோமா, அதில் வந்து சைடில் வந்து இந்த இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும்ல, எவ்வளோ இருக்குது பேட்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபுல்லாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரி, இது மூணாவது டெர்மினல் ஆச்சு. நாலாவது டெர்மினல் என்னது, ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க நாலாவது டெர்மினல் என்னதுன்னா, இது வந்து பேட்டரி டெம்புன்னு சொல்கிறாங்க, பி டெம்பு சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆண்ட்ராய்டு மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம், அது எவ்வளோ ஹீட்டில் இருக்குது, எவ்வளோ வந்து அதோட பவர் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாலாவது டெர்மினல். எல்லா பேட்டரியிலும் இருக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கிறது பாசிட்டிவ், கடைசியாக இருக்கிறது நெகட்டிவ், மூணாவது இருக்கிறது வந்து பிஎஸ்ஐங்கிற பேட்டரி சிஸ்டம் இண்டிகேட்டர், நாலாவது இருக்கிறது பி டெம்ங்கிற பேட்டரி டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு இண்டிகேட்டர், நாலு டெர்மினலோட அர்த்தம் வந்து இதுதான். இதுதான் வந்து அந்த எல்லா பேட்டரியிலும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கொஸ்டினை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.